அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் புவியியல் பகுதியில் புவியின் உள்ளமைப்பு யூனிட் ஒன்ல இருக்க புவியின் உள்ளமைப்பை பற்றி அதில் உள்ள முக்கியமான இந்த லெசனில் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்குங்க அதில் இருக்கிற தொண்ணூற்றி ஆறு வினா விடைகளை முதல்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் விரைவில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும் இருக்குது அதுக்கு முன்னே டிஎன்பி சாரி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க செய்திகளை கேள்விப்பட்டிருக்கா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாமும் வந்திருக்கு ரெண்டு எக்ஸாமுக்குமே ஹிஸ்ட்ரி பகுதியிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பகுதியில் ரொம்ப முக்கியமானது அந்த அதனால் தெளிவாக படியுங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் அதில் இருக்கிற வீடியோஸில் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கேள்வியை வந்து அப்சர்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பதிலளிக்க முடியுங்க அப்படியே ஜஸ்ட்டு மெமரி மட்டும் பண்ணிவிட்டால் அதில் ஒரு பல கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம் ஆனால் சில கொஸ்டின்ஸை டஃப்பாக இருக்கிறத வந்து உங்களால் வந்து மெமரி பண்ணாலும் ச நிறைய 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 சமயங்களில் வந்து ஞாபகம் வராது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதில் இருக்கிற முக்கியமான விடைகளை குறிப்பிடத்துக்காங்க ஒன்னா டூ ஒன் ஆர் டூ டைம்ஸ் எழுதி பாருங்கள் ஏன் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன கருதுனா நீங்கள் பத்து முறை படிக்கிறத விட ரெண்டு முறை அந்த கொஸ்டின்ஸ் எழுதி பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெமரபுளாக இருக்கும் உங்கள் மைண்டில் மறக்கவே மறக்காது அதோட நமக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் வந்து மிக மிகவும் வந்து குறைவானது ஏன்னா விரைவில் ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் இருக்குது அதற்கு முன்பே எவ்வளவு தேர்தல் வை எவ்வளோ எக்ஸாம்ஸ் விற்பாங்கனாலும் சொல்ல முடியாது எத்தனை நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சுட்டே வராங்க அதனால் நீங்கள் ப உங்களுடைய கடமையை மிக சரியான முறையில் மே நேர்த்தியாக செஞ்சிங்கன்னா வெற்றி பெற்றலாங்க வரக்கூடிய தேர்வில் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரமாவது படிக்கணுங்க படிக்கணும் போது தொடர்ந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் ஒரே நாள் உக்காந்து நாலு ஃபுல்லாக படிக்க சொல்லுங்கள் டே பை டேவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதாவது சிறு துளி தாங்க பெருவெல்லமாக மாறும் அதனால் தொடர்ந்து படிங்க உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வையுங்க உங்களுடைய எய்மை உயர்வாக வையுங்க தொடர்ந்து படிங்க அதில் இருக்கிற உங்களுக்கு ஒரு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக இது இப்போ உங்ககிட்ட என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்றது உங்களுக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியுங்க அதில் இருக்கிற பாசிட்டிவ் முதல்ல பண்ணுங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் நல்லா தெளிவாக இருக்கிறங்க எந்தெந்த சப்ஜெக்ட் தெளிவாக இல்லை எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது எந்தெந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குன்றத அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற வகையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சயின்ஸும் சரி சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸும் சரி ரெகுலராக அப்டேட் ஆகிருக்கு அது குறிப்பாக சயின்ஸை பொறுத்தவரை வந்து கிட்டத்தட்ட நைன்த்து சயின்ஸ் வரைக்கும் முடியிருக்கு டென்த்து ஏற்கனவே ஒரு நாலு மூணு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்தடுத்த தொடர்ந்து வரும் இனிமேல் வரக்கூடிய அனைத்து வீடியோகளும் டாப் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் ரிவிஷன் பண்ணுறங்களோ அந்த அளவுக்கு நம்ம தேர்வில் வந்து நல்ல ப்ரெசன்டேஷனாக இருக்கும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் அழகு ஒன்று புவியின் உள்ளமைப்பு புவி அதிர்வு அலைகள் பற்றி ஆய்வின் அடிப்படையில் புவிக்கோளம் மூன்று செறிந்த அடுக்குகளாக காணப்படுகின்றன புவி அதிர்வு அலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் புவிக்கோளம் மூன்று செறிந்த அடுக்களாக காணப்படுது புவிக்கோளத்தின் மூன்று அடுக்குகள் என்னென்னா புவி மேலோடு கவசம் புவிக்கரு புவியினுடைய வெளிப்புற அடுக்கு என்ன மேலோடு மேலோட்டினுடைய சராசரி அடர்த்தினாவே அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு மேலோட்டின் சராசரி அடத்தி ஐந்து கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் புவியின் அடர்வு கண்ட பகுதியில் முப்பத்தைந்து கிலோமீட்டர்களாகவும் கடற்தலங்களில் ஐந்து கிலோமீட்டர்களாகவும் உள்ளது புவியினுடைய அடர்வு கண்ட பகுதியில் முப்பத்தைந்து கிலோமீட்டராக இருக்கும் கடற்பலங்களில் ஐந்து கிலோமீட்டராக உள்ளது கண்டத்தின் மேலோடு அதிக பருமனாக இருந்த போதிலும் கண்ட பகுதியின் அடர்வு கடல் மேலோட்டின் அடர்வை விட குறைந்தே காணப்படுகிறது கண்டத்தின் மேலோடு பார்த்தீங்கன்னா அதிக பருமனாக இருந்தால் கூட கண்ட பகுதியினுடைய அடர்வு கடல் மேலோட்டின் அடர்வை விட குறைவாக இருக்குது கடல் மேலோடுகள் இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையாகும் கடல் மேலோடுகள் பசால் போன்ற அடற்பாறைகளால் ஆனது பூமி என்பது ஒரு நீல நிறக்கோல் எழுபத்தி ஒரு சதவீத பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது புவி மேலோடு என்பது இரண்டு பிரத்யோக பிரிவுகளை கொண்டது கண்டங்களின் மேற்பகுதி கருங்கற்பாறைகளால் ஆனது கண்டங்களுடைய மேற்பகுதி கருங்கற்பாறைகளால் ஆனது இப்பகுதி முக்கிய குறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆனது இதனது சியால்னு சொல்லுவாங்க கண்டங்களின் மேற்பகுதி கருங்கல் பாறைகளால் ஆனது இப்பகுதி முக்கிய கனிமங்கள் சிலிக்கா சிலிக்கா அலுமினியம் இதுதான் சியால்னு சொல்லுவாங்க ஷாட்டா சியால் என்பதன் சராசரி அடர்த்தி என்ன சியால் என்பதன் சராசரி அடர்த்தி டூ பாயிண்ட் செவன் கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் சியால் என்பதன் சராசரி அடர்த்தி ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் மேலோட்டின் கீழ்ப்பகுதி அடர்ந்த பசால் பாறைகளான ஓர் தொடர்ச்சியான பிரதேசம்னு சொல்லலாம் கடல் தரைகளான இப்பகுதி சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் மூலக்கூறுகளாக கொண்டுள்ளது இந்த மேலோட்டினுடைய கீழ்ப்பகுதியை வந்து பசால்ட் பறைகளானது இது சிலிக்கா மெக்னீசியம் சொல்லலாம் ஷார்ட்டா சிமான்னு சொல்லுவாங்க சிமா என்பதனுடைய சராசரி அர்த்தி மூணு கிராம் பை சென்டிமீட்டருக்கும் அதே சியால் என்பதின் சராசரி அர்த்தி ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பை சென்டிமீட்டருக்கும் சிமா என்பதன் சிமானா சிலிக்கா மெக்னீசியம்னு சொல்லலாம் சிமா என்பதன் சராசரி அர்த்தி மூணு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் சியாலும் சிமாவும் சேர்ந்து புவியின் மேலோட்டின் கருப்பொருளாக அமைகிறது சியால் அடர்த்தி சிமா அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சியால் கண்டங்கள் மிதக்கின்றன ஏன் சியால் கண்டங்கள் மிதக்குனா சிமாவின் அடர்த்தி மூணு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப்பு அதே சிய சிய சியால் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் இருக்குது அதனால்தான் சிமா அடர்த்தியை விட சியால் அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால சியால் கண்டங்கள் மிதக்கின்றன புவி மேலோட்டின் அடுத்த அடுக்கு கவசம்னு சொல்லுவாங்க முதலடுக்கு அடுக்கு பார்த்தீங்கன்னா வெளியடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த முதல் அடுக்கை வந்து மேலோடுன்னு சொல்லுவாங்க இரண்டாம் அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவசம்னு சொல்லுவாங்க இந்த புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லையை தான் மோகோரோவைசிக்குன்னு சொல்லுவாங்க புவி மேலோடு இருக்குது இதுதான் பூமி இந்த பூமியினுடைய மேலோட்டை வந்து பார்த்திங்கன்னா இது மேலோடு இந்த மேலோட்டை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க சியா சிமான்ட்டு அடுத்ததான் ரெண்டாவது இருக்கிறது கவசம்னு சொல்லுவாங்க இந்த புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் கூடை தான் என்னான்னு சொல்லிடுறோங்கன்னா மோகோ ரோவசிக்னு சொல்லுவாங்க இந்த கூடை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மோகோ ரோசோவிக்னு சொல்லலாம் அடுத்து கவசத்தின் தடிமன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அப்போது இது ஒரு பூமி இந்த பூமியில் வந்து கண்டத்தை பிரிக்கிறாங்க பொண்ணு மேலோடு அடுத்து கவசம் இந்த மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் கூட தான் மோகோரோவிசிக்னு சொல்லுவாங்க மேலோட்டில் வந்து சியால் அதாவது சிலிக்கான் அலுமினியம் அடுத்து சிமா சிலிக்கான் மெக்னீசியம் காணப்படுது இதில் சியால் வந்து மித மி மிதந்து காணப்படும் சியால் பாறைகள் இது வந்து சிமா வந்து அடர்த்தியாக இருக்கும் மிதக்காது ஏன்னா சியாலுடைய அடர்த்தி வந்து சராசரி அடர்த்தி ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப்பு சிமாவனுடைய அடர்த்தி வந்து மூணு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் இருக்கும் கவசத்தின் தடிமன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கவசத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று மேல் கவசம் ரெண்டு கீழ்கவசம் மேல்கவசம் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி நாலு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப்லேருந்து நாலு புள்ளி நாலு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் அடர்த்தியில் ஏழ்நூறு கிலோமீட்டர் பரப்பில் இருக்கும் அப்போ கவசத்தவே ரெண்டாக பிரிக்கிறாங்க கவச கவசத்தைவே ரெண்டாக பிரிக்கிறாங்க இது கவசம் இந்த கவசத்தை மேல்கவசம் அடுத்து கீழ்கவசம்னு சொல்லலாம் இந்த மேல்கவசம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர்லேருந்து 4.4 பாயிண்ட் ஃபோர் கிராமை சென்டிமீட்டர் க்யூப் அடர்த்தியிலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கவசம் வந்து நாலு புள்ளி நாலு முதல் ஐந்து புள்ளி ஐந்து கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அடர்விலும் ஏழ்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ப வை பரவில் பரப்பளவில் காணப்பட்டுள்ளது அப்போ கவசத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க மேல்கவசம் கீழ்கவசம் மேல்கவசம் மேல்கவசம் அடர்த்தி பார்த்திங்கன்னா மூணு புள்ளி நாலுலேருந்து நாலு புள்ளி நாலு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தியிலும் சுமார் ஏழ்நூறு கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது கீழ்கவசம் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி நாலு மீ நாலு புள்ளி நாலு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்லேருந்து நான் ஐந்து புள்ளி ஐந்து கிராம் ஃபை சென்டிமீட்டர் கியூப் அடர்த்திலும் ஏழ்நூறு முதல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பரப்பில் உள்ளது புவியின் மையப்பகுதியை வந்து புவிக்கருன்னு சொல்லுவாங்க புவியின் மையப்பகுதியை புவி கருன்னு சொல்லலாம் புவிக்கரு கரு பேரி ஸ்பியர்னு சொல்லலாம் புவிக்கரை எவ்வாறு அழைப்பர் பேரி ஸ்பியர் புவிக்கருவையும் கவசத்தின் பிரிக்கும் எல்லை வெய்சாட் குட்டன்பர்க் புவி கருவையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லையின் பெயர் என்ன வெய்சாட் குட்டன்பர்க் புவி கரு கருவையும் புவி கருவையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லை கோட்டின் பெயர் என்ன வெய்சாட் குட்டன்பர்க் புவிக்கரு இரண்டு அடுக்குகளை கொண்டிருக்கு அவை வெளிப்புற புவிக்கரு உட்புற புவிக்கரு வெளிப்புற புவிக்கரு நிலையில் இருக்கும் உட்புற புவிக்கரு திடநிலையில் இருக்கும் புவிக்கரை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று வெளிப்புற புவிக்கரு உட்புற புவிக்கரு வெளிப்புற புவிக்கரு நிலையிலும் உட்புற புவிக்கரு திடநிலையில் இருக்கு வெளிப்புற புவிக்கரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை தூரம் வரை பரவி உள்ளது உட்புற புவிக்கரு அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பது முதல் ஆறாயிரத்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் வரை பரவி உள்ளது அப்போ புவிக்கரை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வெளிப்புற புவிக்கரு ரெண்டு உட்புற புவிக்கரு வெளிப்புற புவிக்கரு திரவநிலையிற்கும் உட்புற புவிக்கரு திடநிலை இருக்கும் வெளிப்புற புவிக்கருனுடைய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை பரவி காணப்படும் உட்புற புவிக்கரு அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறாயிரத்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் வரை பரவி உள்ளது அது வெளிப்புற புவிக்கரு இரும்பு குழம்பாலானது ஏன்னா அது வந்து திரவ நிலையில் இருக்கிறதுனால வெளிப்புற புவிக்கரு இரும்பு குழம்பாலானது உட்புற புவிக்கரு தான் அதாவது நைப் நிக்கல் இரும்பாலானதுன்னு சொல்லுவாங்க உட்புற புவிக்கரு இரும்பு நைப்பால் ஆனது என்ஐஎஃப் நிக்கல் இரும்பு தான் நைப்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அந்த உட்புற புவிக்கரு நைப் நிக்கல் இரும்பாலானது அது திடநிலையில் காணப்படும் புவிக்கருவினுடைய அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் புவி கருவின் அடர்த்தி பதிமூணு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு எத்தனை சதவீதம் 1 ஒரு சதவீதம் தாங்க புவியின் கொள்ளளவில் எண்பத்தி நான்கு சதவீதம் உள்ளது வந்து கவசம் அப்போ மிகப்பெரிய க சதவீதம் கொண்டது கவசம்தாங்க மிகப்பெரிய அடுக்குனாவே அது தான் பூமியின் அடுக்கில் பூமியை மூன்று அடுக்காக பிரிக்கிறாங்க புவி மேலோடு கவசம் புவி கருவுன்னு சொல்லுவாங்க புவி கவ புவி மேலோடு ஒரு சதவீதம் இருக்கும் புவி கொள்ளல புவியின் கொள்ளளவில் எண்பத்தி நான்கு சதவீதம் வந்து கவசம் கொண்டுள்ளது புவியின் கொள்ளளவில் புவி கரு வந்து பதினைந்து சதவீதத்தை கொண்டுள்ளது புவியின் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் புவியின் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் கற்கோள தட்டுகள் கற்கோள உடைப்பால் உருவாகின்றன கண்டத்தட்டுக்கள் அல்லது கடற்தட்டுகள் புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கின் மீது மிதக்கின்றன புவியின் உள்ளமைப்பு என்ற பாடம் வந்து மிக மிக முக்கியமானது இதுல இருந்து அதிகபட்சியான கேள்விகள் கேட்கப்படுகிறது நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க கண்டத்தட்டுக்கள் அல்லது கடற்தட்டுகள் புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கின் மீது மிதக்கின்றன கற்கோளத்தட்டுகளின் நகர்வுகளே கண்டத்தட்டு நகர்வாகும் கற்கோள தட்டுகளின் நகர்வுகளே கண்டத்தட்டு நகர்வுகளாகும் புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது கண்ட தட்டுக்களின் இயக்க சக்தியாக செயல்படுகிறது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கடல் அகலிகள் கண்ட தட்டுக்கள் அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டுக்கள் மோதிக்கொள்ளும்போது உருவாகின்றன கடல் அகலிகள் பார்த்திங்கன்னா கண்டத்தட்டுகள் அடர்த்தி வேறுபடுறதுனால இரண்டு த தட்டுகள் மோதிக்கொள்வதால் உருவாகுது கடல் அகலி இமயமலை சிகரம் பார்த்தீங்கன்னா தட்டுக்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும்போது வளைந்து மடிப்பாக உருவாகிறது மேமலை வந்து ஒன்றின் மேல் வந்து இப்படி வந்து மோதும்போது அது எப்படின்னா ஒரு மடிப்பாக உருவாகிட்டு இருக்கு அடுத்து புவியின் மேற்பரப்பில் உள்ள பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவது கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவது கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் நகர்வுகளை அதன் ஆக்க சக்தியின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம் புவியின் நகர்வர் தன்னுடைய ஆக்க சக்தியின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று அகவுந்து சக்திகள் ரெண்டு புறவுந்து சக்திகள் புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலை வந்து அகவுந்து சக்திகள் எனவும் புவியின் வெளிப்புறத்திலிருந்து இயக்கும் சக்திகள் புறவுந்து சக்திகள் எனவும் அழைக்கப்படுவர் அகவுந்து சக்திகள் என்று எதிர்பாராத நகர்வுகளை உருவாக்கும் புறவுந்து சக்திகள் மெதுவான வேகம் குறைந்த நகர்வுகளை உருவாக்கும் அகவுந்து சக்தியின் மூலம் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு அளவற்ற பேரழிவுகளை புவியின் மேற்பரப்பில் ஏற்படுத்தும் புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கு இடையே உள்ள பகுதியே மென்பாறை கோலம் புவி மேலோடு முதலடுக்கு புவி மேலோடு ரெண்டாவது அடுக்கு கவசம் கவசம் மூணாவது கருவம் அந்த புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதியை தான் மென்பாறை கோலம்னு சொல்லலாம் புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் எதிர்பாராத நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதே நிலநடுக்கம் என்கிறோம் நிலநடுக்கம் தொடங்கும் இடம்தான் நிலநடுக்கு மையம் என்பர் போகஸ்ன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல நிலநடுக்க தொடங்குதோ அந்த மையத்தை தான் நிலநடுக்க மையம்னு சொல்லுவாங்க போக்கஸ் நிலநடுக்க மையத்திற்கு மேலுள்ள புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளியில் நிலநடுக்க மேல் மைய புள்ளி என அழைக்கப்படுகிறது அந்த மையப்புலினா நிலநடுக்க ஏற்படுது அந்த ஏற்பட்டது வந்து மேல் எங்கே வெளிப்படுதோ வெளிப்படுது தான் நிலநடுக்க மேல் புல் மேல் மையப்புலி என அழைக்கப்படுகிறது புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வு மாணி புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வு மாணி நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவு அளவினை கண்டறிந்தவர் யார் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவு அளவினை கண்டறிந்தவர் யார் ரிக்டர் ரெக்டர் கோளின் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுலேருந்து ஒன்பது வரை தாங்க இருக்கும் அப்போ நிலநடுக்கு ஏற்படும் போது அதனுடைய ரிக்டர் அளவுக்கோள் வந்து ஏழு ரிக்டராக இருந்தது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரிக்டர் அளவுக்கோலாக இருந்தது அப்போது அந்த ரிக்டர் அளவுகோலுடைய அளவு எதுலேருந்து எதுவரை இருக்குன்னா ஜீரோவுலேருந்து ஒன்பது வரை இருக்குங்க புவியின் மேலோட்டில் பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட ஒரு பகுதி பிளந்து இறங்குவதே நிலக்கணத்தால் ஏற்படும் முக்கிய விளவு அப்போ நிலநடுக்கத்தால் ஏற்படும் முக்கிய விழவுனால் புவினுடைய மேலோட்டில் பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட ஒரு பகுதி பிளந்து கீழ் தாங்க புவி அதிர்வின் மற்றொரு தாங்க எரிமலை வெடிப்பு புவி அதிர்வின் மற்றொரு தாக்கம் எரிமலை வெடிப்பு நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் எரிமலை வெடிப்பு பகுதியிலே தான் ஏற்படுகின்றன நிலநடுக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் நிலச்சரிவு தீப்பற்றுதல் நிலத்தடி நீர் பாதிப்பு நிலநடுக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படும் தீப்பற்றும் நிலத்தடி நீர் பாதிக்குது மூன்று வகையான நில அலைகள் உள்ளன ஒன்று பி அலைகள் அல்லது அழுத்தலைகள் ரெண்டு எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள் மூணு எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள் பி அலைகள் மூன்று வகையான நில அலைகள் இருக்கு ஒன்று பி அலைகள் அல்லது அழுத்தலைகள் ரெண்டு எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள் மூன்று எல் அலைகள் அல்லது அலைகள் சுனாமி என்பது ஜப்பான் மொழிசோல்னு சொல்லலாம் சுனாமி என்பதன் பொருள் ஆளி பேரிலை அதாவது கடலில் நிலநிறுத்தால் ஏற்படும் பேரலைன்னு சொல்லலாம் அப்போ சுனாமி என்பது எந்த சொல் ஜப்பான் மொழி சொல் சுனாமி என்பதன் பொருள் ஆலி பேரலை கடலில் நிலநடுக்கத்தால் ஏற்படும் பேரலை தான் ஆலி பேரலை சுனாமி ஒரு சுனாமியின் உருவாக்கும் ஜப்பானிய பசிபிக் கடலோரப் பகுதியில் பொதுவாகவே காணப்படுகிறது இந்திய பெருங்கடலில் சுனாமி எப்போ ஏற்படுத்துனா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தியது இந்திய பெருங்கடலில் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலாம் அன்று சுனாமி ஏற்பட்டது பசிபிக் வலைய பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடலில் பெரும்பாலும் காணப்படுகின்றன உலகில் அறுபத்தெட்டு சதவீத நிலநடுக்கங்கள் எந்த பெருங்கடலில் நடக்குது உலகில் அறுபத்தெட்டு சதவீத நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடலில் தான் ஏற்படுகிறது முப்பத்தி ஒரு சதவீத நிலநடுக்கங்கள் ஆசிய கண்டத்தில் உள்ள இமயம பகுதியிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுகின்றன அப்போ உலகிலேயே அதிகமான நிலநடுக்க சதவீதம் எதென்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகள் தான் அறுபத்தெட்டு சதவீதம் முப்பத்தி ஒரு சதவீதம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஆசிய கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதி வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் ஏற்படுகின்றன ஒரு சதவீத நிலநடுக்கம் பார்த்திங்கன்னா வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளின் பிளவு பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன இந்தியாவின் இமயமலை பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் ஆகிய வந்து நிலநடுக்க பகுதிகளாக கண்டறிஞ்சிருக்காங்க இந்தியாவில் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவினுடைய இமயமலை பகுதி கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி உத்தரகாசியில் எந்த ஆண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது உத்தரகாசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலங்கிறதாங்க நிலநடுக்கம் ஏற்பட்டது உத்தரகாசியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சமோலியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உத்தரகாசியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உத்தரகாசி சமோலியில வந்து நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நிலநடுக்க பாதிப்பின் நிலநடுக்க பாதிப்புகளற்ற பகுதிகளாக சொல்லப்பட்ட தக்கான பீடபூமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கெய்னாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் லாத்தூரிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்போ நிலநடுக்கு பாதிப்புகளே இல்லாத பகுதியின்னு சொல்லப்பட்டது தக்கான பீடபூமி அந்த தக்கான பீடு வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக கெய்னாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு லாத்தூரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கெய்னாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு லாத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மேக்மா என்னும் பாறைக்குழம்பு வெளியேறுவதிலேயே எரிமலை என்கிறோம் புவியின் மேற் புவியினுடைய மேற்பரப்பு அல்லது மேற்பரப்பில் இருக்கிற பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மேக்மா எனும் பாறை குழம்பு வெளியேறுவதே எரிமலை என்கிறோம் எரிமலை வெடிப்பில் நீளமான பிளவு மூலம் நீராவியுடன் கூடிய எரிமலை தாதுக்களும் வெளியேறும் புவியின் ஆழப்பகுதியில் உள்ள வாயுக்கள் கலந்த திரவ நிலையான பாறை குழம்பை தான் மேக்மான்னு சொல்லலாம் மாக்மா எனும் பாறை குழம்பு புவி மேற்பரப்பிற்கு வரும்போது லாவா என அழைக்கப்படுகிறது மக்மான்றது ஒரு பாறை குழும்பு பூமிக்குள்ளது அது மேலே வந்துச்சுன்னா லாவான்னு சொல்லுவாங்க எரிமலையின் திறப்பு அல்லது வாய்ப்பகுதியை துளைன்னு சொல்லலாம் எரிமலையின் திறப்பு அல்லது வாய்ப்பகுதியை துளைன்னு சொல்லுவாங்க துளை வழியே வெளியேறும் லாவாவும் இதர பொருட்களும் தொலைப்பகுதியை சுற்றி படிந்து ஒரு கூம்பு வடிவ குன்று அல்லது மலையை உருவாக்குதுங்க கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளத்தை எரிமலை பள்ளம்னு சொல்லுவாங்க கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியை தோன்றும் பள்ளத்தை எரிமலை பள்ளம் என்கிறோம் கூம்பு வட்ட குன்றின் குச்சியில் பெரிய பள்ளம் தோன்றுவதை வட்ட எரிமலை வாய் என்று அழைக்கிறோம் புவிக்கு அடியில் வெப்பநிலை ஒவ்வொரு முப்பத்தைந்து மீட்டருக்கும் பத்து டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் புவிக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்ட்டி ஃபைவ் மீட்டருக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி செல்சியஸ் வந்து வந்து அதிக வெப்பநிலை அதிகரிக்கும் புவியில் பதினைந்து கிலோ பதின பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானது சதுர சென்டிமீட்டருக்கு ஐந்து டன்கள் உயர்கின்றன பூமியில் பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா சதுர சென்டிமீட்டருக்கு ஐந்து டன்கள் உயர்கின்றன அதே போல் பூமியின் அடியில் வெப்பநிலை ஒவ்வொரு முப்பத்தைந்து மீட்டருக்கு பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கிறது எரிமலைகள் பற்றிய அறிவியல்பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் என அழைப்பர் எரிமலை பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் என அழைப்பர் ஆய்வு மேற்கொள்ள வல்லுநர்கள் எரிமலை ஆய்வியலாளர்கள் என அழைக்கப்படுகின்றன எரிமலையினால் உருவான பீடபூமிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக எரிமலையினால் உருவான பீடபூமிகள்னாவே இந்தியாவின் தக்காண பீடபூமி வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமி எரிமலை வெடிப்பின் போது லாவா சாம்பல் நீராவி வாயுக்கள் தூக்கி வீசப்படும் நிகழ்வ எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் ஆகும் எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் ஏற்பட்டது எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் இந்தோனேஷியாவில் கரகாட்டோவோ தீவில் ஏற்பட்டது எரிமலை வெடிப்பு விளையாட்டம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் கரகாட்டோ தீவில் எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் லாவாக்களின் ஓட்டம் அதன் பிசு பிசுப்பு அல்லது ஒட்டும் தன்மையை பொறுத்தது லாவாக்களுடைய ஓட்டம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிசுபிசு பிசுப்பு பிளஸ் ஒட்டும் தன்மையை பொறுத்தது லாவா திரவத்தின் ஓட்டம் சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்தது லாவாக்களின் ஓட்டம் அதன் பிசுபிசுப்பு மற்றும் ஒட்டும் தன்மையை பொறுத்தது அதே லாவா திரவத்தின் ஓட்டம் எதை பொறுத்ததுன்னா சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்தது சிலிக்கா குறைவாக உள்ள காரலாவா வேகமாக படுகிறது சிலிக்கா குறைவாக காரலாவா வேகமாக படியும் சிலிக்கா அதிகம் உள்ள அமில லாவா மெதுவாகப்படுகிறது சிலிக்கா குறைவாக உள்ள கார லாவா வந்து வேகமா படுகிறது சிலிக்கா அதிகம் உள்ள அமில லாவா மெதுவாகப்படுகின்றது இந்தியாவில் உள்ள செயல்படும் ஒரே எரிமலை பாரந்தீவு எரிமலை இந்தியாவில் செ உள்ள செயல்படும் ஒரே எரிமலை எதுன்னா பேரந்தீவு எரிமலை பாரந்தீவு எரிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் த அந்தமான் நிக்கோபார் தலைநகர்லேருந்து நூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ளது பாரந்தீவு எரிமலை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவில் அந்தமான் தலைநகர்லேருந்து நூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டரில் கிழக்கே அமைந்துள்ளது சுமத்ரா மற்றும் மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை பரந்தீவு எரிமலை சுமத்ரா மற்றும் மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரே ஒரு செயல்படும் எரிமலையினாலும் அது பாரந்தீவு எரிமலை தாங்க பேரந்தீவு எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பேரந்தீவு எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான தொண்ணூத்தி ஆறு வினாவிடைகளை புவியின் உள்ளமைப்பு என்ற பாடத்திலிருந்து பார்த்துருக்கிறோம் இந்த பாடம் மிக மிக முக்கியமான பாடமாகும் இதில் இருக்கிற வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால தெளிவாக டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வீடியோவை பாருங்க அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை நோட்ஸ் பண்ணி நோட்ஸை வந்து எடுத்துக்காங்க இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்